I make your speech. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூட் பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல, அது எப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து ஃபைல் மேனேஜருக்கு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்லாம் டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கைன்மாஸ்டரில் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற சேஞ்சஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 செகண்டுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அதே மாதிரி அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த லிரிக்ஸோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கலரை கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துட்டுங்க. இப்போ ஃபோட்டோஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ரைட் சைடு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோ ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனில் கவர் ஆகலை ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இது எல்லாமே எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அதையும் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே செட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எஃபெக்ட்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். அதே மாதிரி ஃபோட்டோவை வந்து மாற்றி எதுவும் செட் பண்ணிடாதீங்க, ஏன்னா கரெக்டாக நான் பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இருக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே சேம் ப்ராசஸில் ரீப்ளஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு ரீப்ளஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே ஃபிட்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக இருக்கும். எதாவது ஒரு ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் PNG கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ 12 செகண்ட் இருக்கும் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி. ஸோ கரெக்டாக நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.